இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய மெடிக்கல் டிஸ்பென்சரிஸ் இருக்குது, வேத ஆகம பாடசாலைகள் இருக்குது, தேவார பாடசாலைகள் இருக்குது, இதெல்லாம் எங்கே போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக எந்த கோயிலும் கிடையாது. இட் இஸ் அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அ செகுலர் டிபார்ட்மெண்ட். கபாலீஸ்வர் கோயிலுக்கு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, யார் மேனேஜிங் கமிட்டி பிரசிடென்ட் பார்த்தா கமிஷனர், யார் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் அவரே அப்பாயின் பண்ணிக்கிட்டார். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத செயல் இந்த செயல். பிகாம், பிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஏ, இது இந்த காலேஜ்லாம் இல்லையா தமிழ்நாட்டில்? சிறப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜ்லாம் இல்லை. எதுக்காக அப்படின்னு தொடங்குறாங்க? கோயில் பணத்தை எடுத்து கார் வாங்குறாங்க, அமைச்சருக்கு கார் வாங்குறாங்க, அமைச்சர் பிஏக்கு கார் வாங்குறாங்க, ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸோட டாய்லெட்டு இந்த சீட்டை வாங்குறாங்க. காஞ்சிபுரத்தில் ரொம்ப பழைய சோமாஸ்கந்தம், அதில் இருக்கிற முருகன் புதுசு, அந்த ஒரிஜினல் முருகன் எங்கே போச்சுன்னு தெரியல. அறநிலையத்துறைக்கு இணைந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் அவர்களுக்கு இணையாக இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க, சிலை திருட்டுகளில் ஈடுபடுறாங்க. ஏன் அதை பற்றி இந்த மாதிரியான அமைப்புகள் யாரும் பேசுகிறதில்ல? 250 சிலைகள் வந்து பார்வையிட்டாங்க இல்லையா, எவ்வளோ சிலையை அடையாளம் கண்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 0. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இங்கே இந்து சமய அறநிலையத்துறையின் கிட்ட கோயில்கள் இல்லாமல் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தோ அவங்ககிட்ட போவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த சமய அறநிலையத்துறையின் கீழ் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய மெடிக்கல் டிஸ்பென்சரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, வேத ஆகம பாடசாலைகள் இருக்குது, தேவார பாடசாலைகள் இருக்குது, இதெல்லாம் எங்கே போகணுன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க சொல்லும் போதே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் தங்கம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக எந்த கோயிலும் கிடையாது. தட் இஸ் அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அ செகுலர் டிபார்ட்மெண்ட். அரசு வேலைக்காரர்கள் இருந்து பணி செய்கின்ற ஒரு துறை. இந்த வேத பாடசாலையோ கல்லூரியோ பள்ளிக்கூடமோ எல்லாம் கோயிலுக்கு சொந்தமானவை. திருவன்காட்டு கோயிலுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஸ்வேதாரண்யேஸ்வரர் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பழனி கோயிலுக்கு வந்து பள்ளிக்கூடம் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, இப்போ மகளிர் கல்லூரி இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கோயில்களுடைய அமைப்புகள் தான், அது அந்த கோயில்களோட தான் போகும். இல்லை சார், இப்போ ஹெச்ஆர்என்சி எதுவும் நடத்தலை, நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சட்ட மோசடியாக இப்போ பராசக்தி கல்லூரி இருக்குது குற்றாலத்தில், கோயில் கல்லூரி, அதில் வந்து மேனேஜிங் கமிட்டின்னு ஒன்று இல்லையா ஒவ்வொரு காலேஜ்லேயும், மேனேஜிங் கமிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நிர்வாகிகள் அப்புறம் பிரின்ஸிபாலையும் போடுவாங்க, ரெண்டு மூத்த பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் அவங்களையும் போடுவாங்க, அப்புறம் சில இடத்துல வந்து இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் உத்தரவிட்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து கல்லூரிக்கான நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ கபாலீஸ்வர் கோயிலுக்கு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, யார் மேனேஜிங் கமிட்டி பிரசிடென்ட் பார்த்தா கமிஷனர், யார் அவர் அப்பாயின் பண்ணார்னா அவரே அப்பாயின் பண்ணிக்கிட்டார். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத செயல் இந்த செயல். இதான் நான் சொல்லுவேன், மோசடி, வெக்கம் இல்லாத மோசடி. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனி மற்ற இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இல்லாமல் மற்ற தனிநபர் நிர்வாகத்தின் கீழ் போனாலும் இதே பிரச்சனை ஏற்பட? தனிநபர் நிர்வாகம்லாம் கிடையாதுங்க, கோயில் நிர்வாகம். கோயில் எப்படி தனிநபர் ஆக முடியும்? ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அது. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, பொய். இப்போ குமரி கோயில், குமரி மாவட்டத்தில் ஒரு கோயில் இல்லை. அவர் என்ன சொல்றாருனா, அது இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்டிடியூஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நாம் ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகத்துக்கிட்ட, இத்தனை குடும்பத்துக்கிட்ட, இத்தனை பேர்கிட்ட நாம கொடுக்குறோம் போது அதுலேயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல? பிரச்சனையே அறநிலையத்துறை தான். ஏன்னா இவங்க வந்து இப்போ கோயில் மூலமாக காலேஜ் ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா, கல்வி கற்றுக் கொடுக்கணும். இப்போ வந்து பிகாம், பிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஏ, இது இந்த காலேஜ்லாம் இல்லையா தமிழ்நாட்டில்? சிறப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜ்லாம் இல்லை. எதுக்காக அப்படின்னா தொடங்குறாங்க சார்? சார், இவங்களுக்கு வந்து ஒரு கல்லூரி தொடங்கினான்னா 5 கோடி ரூபாய் இல்லை கட்டணம் கட்டுவாங்க. சரி, அதில் ஒரு சிவில் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா வரைக்கும் பேசப்படுகிறதுன்னு கேள்விப்பட்டேன். இது எவ்வளோ தூரம் உண்மை இல்லை, உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு கபாலீஸ்வரர் வேண்டிக்கிறேன். இது மாதிரி பவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் வந்து பென்சில் வாங்குறதுலேருந்து, பெஞ்சு வாங்குறதுலேருந்து, லேபரேட்டரி எக்யூப்மெண்ட் வாங்குறதுலேருந்து எல்லாம் இவங்க கையில் தான். ஸோ மறைமுக வருவாய் ஈட்டுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இது வந்து கையூட்டு பெறுவதற்காக பெரும்பாலும் இதை செய்கிறார்கள். இல்லை சார், இப்போது
காஞ்சி மடமும் எடுத்துக்கோங்க, இல்லை மற்ற ஆதீன மடங்களும் எடுத்துக்கோங்க. அந்த மடங்களுக்கு சொந்தமான காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. அதுவும் ஒரு மறைமுக வருவாய் தான். வருவாயை பெருக்கிறதுக்கு தானே இந்த கட்டடங்களும் கட்டப்படுது. இல்லை இல்லை, இப்போது தர்மயாதீனம் கல்லூரி நடக்குது, ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய கல்வி திட்டத்தோடு சேர்த்து சைவ சமயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ காஞ்சி மடம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதில் வந்து நம்மளுடைய இந்து தர்மத்தின் அடிப்படை விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், கிறிஸ்துவர்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்தலிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெசுட்ஸ் இருக்காங்க, ஒரு பிரிவு இருக்குது. அவங்களோட வேலையே வந்து என்னென்னா கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து நடத்தி அது கொண்டு போகிறது தான் அவங்களோட இது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், ஒரு சின்ன ஊராக இருந்தாலும், ஒரு வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கும், சர்ச்சோட இது அதில் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறீங்கன்னா, இவ்வளவு கிறிஸ்துவர்களுக்கு வேலைவாய்ப்பு தரீங்க. வேலைவாய்ப்பு கிடைச்சாலே என்ன ஆகுது, அவங்க செட்டில் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க குடும்ப விருத்தி ஆகுது. இப்போது நான் என்ன சொல்கிறேன், பழனி கோயில் இருக்குது, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது, மதுரை கோயில் இருக்குது, இவங்கெல்லாம் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கணும். இந்த ஆரம்பிக்கிறது ஹிந்து மத நோக்கத்தோடு ஆரம்பிக்கணும். ஓகே, நான் வந்து செக்குலர் காலேஜ் ஆரம்பிப்பேன். இப்போ நான் வழக்கு போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சைவ சித்தாந்தம் சொல்லித்தரோம் கல்லூரிகளில். அந்த சைவ சித்தாந்தங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்கன்னா சரியான பதில் இல்லை. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வித் ரிலிஜியஸ் எஜுகேஷன் சொல்லுது. ரிலிஜியஸ் எஜுகேஷனாக்க இந்த மாதிரி நாயன்மார் வரலாறு அப்படி எல்லாம் கிடையாது. ரிலிஜியஸ் எஜுகேஷனாக்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். இல்லை அப்படின்னா, கோவில் வருவாயை வச்சு கல்லூரிகள் தொடங்குறதோ அல்லது கல்வி நிலையங்கள் தொடங்குறதோ உங்கள் பிரச்சனை இல்லை. அதன் மூலமாக என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதுங்கிறது உங்கள் பிரச்சனை. என்ன சொல்லிக் கொடுக்கறது, யார் தொடங்குகிறார்கள், யார் நியமனம் செய்கிறார்கள். இப்போது கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒரு கையொட்டு பெற்றுக்கொண்டு நியமனம் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. காலேஜ் கோயில் பணத்தை வச்சு காலேஜ் இறங்கும்போது ப்ரொசீஜரே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, ஆளை எடுத்துடுறாங்க. சரி, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அனுபவம் இருக்குது, எப்படி எடுத்தீங்க, சரி யார் முடிவு பண்ணா, யார் முடிவு பண்ணா, கமிஷனர் முடிவு பண்ணார், ஜாயின்ட் கமிஷனர் முடிவு பண்ணார் அப்படின்னு என்ன அர்த்தம், அரசியல் தலைவர்கள் அங்கே ஒரு செய்தி அனுப்புவாங்க, இவர் வந்து முடிவு பண்ணி போடுவார். சார், அப்போது இதில் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுமா, இல்லை இந்த துறையே இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வரணுமா? ரெகுலேஷன் பண்ணுற துறை தான் அறநிலைத்துறை. அதான் சார், அவங்களே கண்ட்ரோல் பண்ணி, அவங்களே நானே கல்லூரி நடத்துகிறேன், நானே கும்பாபிஷேகம் நடத்துகிறேன், நானே தங்கத்தை உருக்குறேன். அதான் சார், அப்போ இதெல்லாம் தடுக்கணுமா, இதை ரெகுலேட் பண்ணணுமா, இந்த ரெகுலேஷன் பண்ற இந்த துறையை ரெகுலேஷனுக்கு கொண்டு வரணும், ரெகுலேஷன் இல்ல சார், இது மொத்தமா நீக்கணும். இந்த அறநிலையத்துறை சட்டத்தை தாண்டி செயல்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்க அறநிலையத்துறையை டிசால்வ் பண்ணணும்ங்கறீங்களா? இல்ல, நான் சொல்லல, என்னைக்குமே சொல்லல அப்படி. ஆனா இங்க நிறைய பேர் அறநிலையத்துறைன்ற ஒண்ணே இருக்க கூடாது, கோயில்கள் வந்து அந்த அவங்கவங்க கிட்ட தான் இருக்கணும், அரசு வந்து வெளியேறணும்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? கோவில் அடிமை நிறுத்து, கோவிலை விட்டு வெளியேறு. கொரோனான ஒரு நோய் வந்தது, நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கொரோனாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சரிங்களா? இந்த கொரோனா உருமாறி காமன் கோல்டு மாதிரி ஒரு ஜலதோஷம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படி நினைப்பீங்களா? இன்றைக்கு அறநிலைத்துறைங்கிற தோற்றம் கோவிட் மாதிரி, கொரோனா மாதிரி இருக்குது, ஒரு பெரும் வியாதியாக இருக்குது, கேன்சர் மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு கட்டுப்படுத்தக்கூடியதாக அப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இப்படி உன்னோட டயட் இப்படி இருக்கணும், என்ன வச்சு குளிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, உன்னோட வாழ்க்கை நெறி உன்னுடைய ஆரோக்கியத்துக்காக எப்படி இருக்கணும், அது மாதிரி சொல்லக்கூடியது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அறநிலைத்துறை இருக்கட்டும், அறநிலைத்துறை சட்டம் முதல்ல பல விஷயங்கள் நல்ல சட்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் இவங்க மாற்றிக்கிட்டே வந்திருக்காங்க. கமிஷனருங்கிறவர் வந்து என்னமோ எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி வராரு. இன்னும் சொல்ல போனால், இந்த கமிஷனருங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறதே இல்லை அங்கே. ஆர் எனி அதர் சர்வீஸ்னால் சட்டத்தில் இருக்குது, அந்த எனி அதர் சர்வீஸில் ஐஏஎஸ் ஒரு சர்வீஸ். சாதாரணமாக ஜுடிஷியல் மெம்பர் தான் வரணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாவோ இல்லை வேறு வேறு ஏதாவது இருக்கிறவர் தான். அப்போ என்னாகும், அவர் அரசின் நேரடி வேலைக்காரர் கிடையாது, அவர் அரசின் வேலைக்காரரே கிடையாது, அவர் ஒரு நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி அவர். அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் இருக்கிற லெவலில் ஒருத்தர் வந்தார்னா, மந்திரி போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது. இதே ஐஏஎஸ் அதிகாரி வரும்போது மந்திரி என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளெல்லாம், சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நம்ம ஆணையரும் போயிட்டுருக்காரு. ஆணையருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வழக்கு இருக்குது தெரியுமா, விசாரணைக்கு எவ்வளோ முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பழைய ஆணையர்கள்லாம் கமிஷனர் கோர்ட்டுன்னு இருக்கும், 11-12 மேலே அதில் உட்காந்துருவாங்க, சாயந்தரம் வரைக்கும் அந்த கோர்ட் நடக்கும், நிறைய விஷயங்களில் முடிவெடுப்பாங்க. சொல்கிறது தற்போதைய ஆணையர் குமரகுருபரன் வந்து அந்தளவுக்கு செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்ல வரீங்க. அவர் கார் வாங்குறதுலேயும்
பொதுநல நிதியிலேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுலேயும் முக்கியமாக இருக்கார். இதெல்லாம் இப்போ போக போக தெரிய வரும். சரி, இப்போது இதை சொல்லும்போது வெறும் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிற நிர்வாகிகள் அந்த ஆஃபீஸர்ஸ் அதை பண்ணுறாங்களா, இல்லை கோயிலில் வேலை செய்ய மற்றவர்களும் இதில் இருக்கிறாங்களா, இதில் ஈடுபடுறாங்களா? கோயிலில் வேலை செய்கிறவங்க வந்து செயலாளர்களை தவிர மற்றவங்கள்லாம் வந்து அறநிலையத்துறை பணியாளர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் கோயில் பணியாளர்கள். இப்போ என்னோடய முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா, இந்துக்களுக்கு அடிப்படை உரிமைகள் எப்படி மற்ற மதத்தினருக்கு கொடுத்திருக்கிறார்களோ அதே மாதிரி இந்துக்களுக்கும் அந்த அடிப்படை உரிமைகள் உள்ளன. தங்கள் வழிபாட்டு தலங்களை, தங்களுடைய அறநிலையங்களை தாங்களே நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு அரசியல் நிர்ணய சட்ட அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமையை சுத்தமாக எடுத்துக்கொண்டு விட்ட துறை தான் அறநிலையத்துறை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையோட நிர்வாகத்தின் கீழே தான் கோயில்கள் இருக்கக்கூடாது அப்படின்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தவறுகள் நடக்கல. நான் அப்படி சொல்ல அந்த இடத்துக்கு தான் நீங்க வரீங்க. இல்ல நான் சொல்ல வர்றது, முதல்ல ஒரு நாடு விடுதலை பெற்று அந்த விடுதலை பெற்ற பிறகு பல முக்கியமானவர்கள்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு அரசியல் நிர்ணய சட்டம் கொண்டு வந்து அந்த அரசியல் நிர்ணய சட்டப்படி தான் மத்திய அரசோ மாநில அரசோ நடைபெற வேண்டும். இதில் வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 ஒரு 20-30 வரைக்கும் வந்து அடிப்படை உரிமைகள்னு நிறையா கொடுக்குறாங்க. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, இவருக்கு சொத்து உரிமை இருக்கும், இவருக்கு வந்து வாழும் உரிமை இருக்கும், இவர் வந்து மத உரிமை இருக்கும், இவருக்கு கலாச்சார உரிமை இருக்கும் அப்படின்னு வரிசையாக வருது. நிறைய உரிமைகள் கொடுக்குறாங்க. இப்போ ஜல்லிக்கட்டை வந்து கலாச்சார உரிமையில் தான் பேசப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்து மக்களுக்கு மட்டும் தங்கள் வழிபாட்டு தலங்களை, தங்கள் அறநிலையங்களை அவர்களால் வேறு இடையூறின்றி நிர்வாகம் செய்ய முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டது அறநிலையத்துறை சட்டம். இந்த அறநிலையத்துறை சட்டம் 1951 சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்தந்த பிரிவுகள் செல்லத்தக்கவை அல்லன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ண போகிறோம். இவங்க எப்படி அதை கொண்டு வராங்க? மதுரை கோயில் போயிருக்கணும், அண்ணா திருவண்ணாமலை கோயில் போயிருக்கணும், கள்ளழகர் போயிருக்கணும், ஸ்ரீரங்கம் போயிருக்கணும், திருச்செந்தூர் போயிருக்கணும், பழனி போயிருக்கணும், அரசு கட்டுப்பாடு போயிருக்கணும். ஆனால் சட்டம் மோசடியாக இன்று வரை தொடர்ந்திருக்கிறார்கள். நான் வந்து 2020 இந்த வழக்கு போட்டேன். இந்த வழக்கில் பதில் கொடுத்த தமிழ்நாடு அரசு, இல்லை நாங்கள் இந்த ஈஓ இருக்கிறதுக்கு இந்த ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த சட்டத்தின் கீழ் தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியல. வேறு ஏதோ தீர்ப்பு சொல்லி அதனால் வந்து இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லப்போனால் உளறி கொட்டியிருக்காங்க. வழக்கோட தன்மையை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், இன்னொரு வழக்கு என்ன போட்டிருக்கேன்னா, இந்த நிர்வாக திட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல கோயில்களில் செயலாளர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ண முடியாது. ஆனால் செயலாளர்கள் நியமன உத்தரவு காட்டுங்கன்னா அதை காட்ட முடியல. இது சட்ட மோசடி. கடந்த 22 மார்ச் ஒரு வழக்கு போட்டேன். 47 கோயில்களை குறிப்பிட்டு அந்த 47 கோயில்களில் நான் தகவலறி சட்டத்தின் கீழ் பெற்ற பதில்களில் இந்த கோயில்களுக்கு செயலாளர் நியமனமே நடைபெறவில்லை என்று தெரிய வருகிறது. எனவே அறநிலையத்துறை இங்கே இருப்பது தவறு, அவர்கள் இருந்து கொண்டு அந்த கோயில் வருமானத்திலேருந்து நிர்வாக கட்டணம் அதெல்லாம் எடுக்கிறது தவறுன்னு சொல்லி வழக்கு போட்டேன். அதில் நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கே போட்ட உத்தரவில் இந்த மனுதாரரின் கோரிக்கையை நாங்கள் ஏன் ஏற்கக்கூடாது அப்படி நீதிமன்றம் கேட்குது. நீங்கள் வந்து எல்லா ஆணைகளையும் கொண்டு வாருங்கள், ப்ரொடியூஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ்னு வருது உத்தரவு போட்டேன். 47 கோயில், ஒரு 4 கோயில் ரெக்கார்டு கொண்டுடலாம்ல, ஒன்று கூட கொண்டு வரல. அப்படி பார்க்கும்போது மோசடிக்கு மேல் மோசடி. அப்போது ஒரு துறை எப்படி இருக்கலாம், இப்படிப்பட்ட மோசடியாளர்கள் உள்ள துறை எப்படி இருக்கலாம்? அது இந்துக்களுக்கு விரோதமாக இல்லையா, கோயில்களுக்கு விரோதமாக இல்லையா? கோயில் பணத்தை எடுத்து கார் வாங்குறாங்க, அமைச்சருக்கு கார் வாங்குறாங்க, அமைச்சர் பிஏக்கு கார் வாங்குறாங்க, ஜாயின்ட் கமிஷன் ஆஃபீஸோட டாய்லெட்டு இந்த சீட்டை வாங்குறாங்க. ஓகே, கோயில் பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ரீசார்ஜ் கோயில் பணத்துலேருந்து எடுத்து வாங்குறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரோடது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸை கூட்டுவதற்கு சம்பளங்கிறாங்க, இங்கேருந்து எடுக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் கோடிக்கணக்கில் எடுத்து அரசு அலுவலகங்கள் கட்டுறது. அப்போ அரசு அலுவலகம் கட்டினதுக்கு வேறு பணம் வேற எங்கேயாவது போயிடுச்சாங்கிற சந்தேகம் வருது இல்லை. சரி, இப்போது ஐகான் சென்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், ஐகான் சென்டர்ஸ். இதில் வந்து வேல்யூபிள் ஆர்டிகுலேட்ஸ்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் நிறைய காணாமல் போகுதுன்ற கம்ப்ளைண்ட்ஸும் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு தெரியும்? இப்போது இதை வந்து பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஐஜியாக இருந்து, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்தபோது இதை சென்று முக்கியமாக ஆராய்ந்திருக்கார். அவர் சொல்கிறது என்னென்னா, இதில் பல சிலைகள் போலி அப்படின்னாங்க. ஏன்னா ஐகான் சென்டரில் வந்து மொத்தமாக திருடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருகிறது.
இந்த ஐகான் சென்டரில் இருக்கக்கூடியதை தொல்லியல் நிபுணர்கள், தமிழ்நாட்டை சேராத தொல்லியல் நிபுணர்கள், அதாவது மத்திய அரசின் தொல்லியல் நிபுணர்கள் வந்து பார்க்க. இப்போ சிவபுரம்னு ஒரு கோயிலில் வந்து நடராஜ சிலை திருட்டு போயிடுச்சு. எப்படி திருட்டு போச்சுன்னா, வேறு சிலையை வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கோயில் பூஜை பண்ணுறவருக்கே தெரியல. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, இந்த சிவபுரம் கோயில் நடராஜரை பார்க்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு வராரு. பார்த்தா ஆஹா, இது வந்து புதுசாக செஞ்ச மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னப்புறம் தான் கோயில் திருட்டுன்னு வருது. இப்போ ஐகான் சென்டரில் வந்து நம்பர் ஒன் டேஞ்சராக படுது நமக்கு. இதை வந்து தீவிரமாக விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கோயிலில் சில திருட்டு போகும்போதே இவங்க புகார் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஐகான் சென்டரில் வந்து ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர்லாம் இருக்கான்னு தெரியல. ஒரு ஒரு செயல் அலுவலர் வந்து இந்த திருவொற்றியூரில் வந்து ஐகான் சென்டர் இருக்குது, அதில் வந்து பல கோயில்களுடைய சிலையை வச்சுருக்காங்க. அந்த இது இந்த கோயில் சிலை, இது இந்த நூற்றாண்டை சேர்ந்தது, இது இந்த மூர்த்தி, இது பிக்ஷாடன மூர்த்தி, இது சோமாஸ்கந்தர் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்களாங்கிறத ஒரு ஆடிட் பார்க்கணும். அது தர இது உண்மையான சிலையாங்கிறத ஒரு ஆடிட் பார்க்கணும். இது நீங்கள் எழுப்பின கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. மாண்புமிகு நீதிபதிகள் மகாதேவன் அவர்களும் ஆதிகேசவலு அவர்களும் ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து நீங்கள் சேஃப்டி வால்ட் கட்டிடுங்க, பழமை மாறாமல் அழகாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லி இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஐகான் சென்டரில் வைக்கக்கூடிய பூஜா மூர்த்திகள் எல்லாம் பூஜைக்கு உரியவை, டெய்லி பூஜை செய்யணும். அது கொண்டு போய் வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உற்சவத்தில் கொண்டாடிட்டு திருப்பி கொண்டு போய் வைக்கிறோம். கொண்டு போகிறது வந்து ஒரு மாட்டு வண்டியில் கொண்டு வராங்க, ஒரு வேனில் கொண்டு வராங்க, அதை பாதுகாப்பாக கொண்டு வரதில்லை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தரில் காஞ்சிபுரத்தில் ரொம்ப பழைய சோமாஸ்கந்தர், அது அதில் இருக்கிற முருகன் புதுசு. அந்த ஒரிஜினல் முருகன் எங்கே போச்சுன்னு தெரியல. வடுவூரில் இருக்கிற ரொம்ப அழகான ராமர் சீதை சிலையில் லக்ஷ்மணர் புதுசு, ஒரிஜினல் லக்ஷ்மணர் காணும். இந்த ஆடிட் மிக விரிவான அளவில் நடக்க வேண்டும். சார், ஒரு இறுதி கேள்வி. பொதுவாக உங்களை மாதிரியான நபர்கள் நடத்தக்கூடிய இந்த அமைப்புகள், திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவரை பற்றி நீங்களே சொன்னீங்க, இன்னொரு அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன், ஓகே அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பற்றி பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சன கேள்வி என்னவாக இருக்குதுன்னா, கோவிலில் நடக்கக்கூடிய இத்தனை முறைகேடுகள் பற்றி பேசுகிறவங்க ஏன் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறைக்கு இணைந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் அவர்களுக்கு இணையாக இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க, சிலை திரட்டுகளில் ஈடுபடுறாங்க, ஏன் அதை பற்றி இந்த மாதிரியான அமைப்புகள் யாரும் பேசுகிறதில்ல? அப்போது இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது என்னென்னா, அர்ச்சகருக்கு ஆதரவாக பேசுவாங்களே தவிர ஒரு நாளும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அர்ச்சகர்களும் திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம். சிலை திருட்டு நகை திருட்டு இதை ஏன் சொல்கிறது இல்லை? யார் திருட்டினாலும் தவறு தான், அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேணாம். ஏன்னா இறைவனோட பொருளையே திருடுங்கும்போது ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய சீர்கேடை அதை காட்டுது. இதை நாங்கள் ஒரு நாள் சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் நான் பலமுறை பொன்மாணிக்கரோடு பேசியிருக்கேன், அவர் பேச்சையும் கேட்டிருக்கேன் பல இடத்துல பேசினதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து பூசாரிகளோ அர்ச்சகர்களோ மிக 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 குறைந்த அளவில் தான் இது திருட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு. இதில் அறநிலைத்துறையை சேர்ந்தவங்க என்ன எந்த அளவில் இருக்குங்கிறத முழுசாக விசாரிக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இங்கே வந்து ஆழ்வார்பேட்டையில் ஒரு சிலை கடத்தல் பேர் வழி இருந்தார். அவர் பேரை இப்போ சொல்ல விரும்பலை. ஓகே. அந்த சிலை கடத்தல் பேர் வழி வந்து ஆழ்வார்பேட்டையில் அவர் வீட்டில் கீழே பள்ளம் தோண்டி ஒரு எக்கச்சக்கமாக வச்சுருந்தேன். இதை வந்து பொன்மாணிக்க வேல் அவரை பிடித்து கிட்டத்தட்ட ஒரு 250 சிலையை வெளில கொண்டு வரார். கொண்டு வந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு இது எந்தெந்த கோயில் சிலைகள் இருக்கின்றனன்னு சொன்னாக்க அது திருப்பி அங்கே சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். இப்போ 250 சிலைகள் வந்து பார்வையிட்டாங்க இல்லையா, எவ்வளோ சிலையை அடையாளம் கண்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 0. ஓகே. ஒரு சிலையை கூட அவங்களால அடையாளம் காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா, இதை வந்து இந்த சிவன் கோயிலை சேர்ந்ததுன்னு ஒரு அடையாளம் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. காட்டினா சரி, எப்போ திருட்டு போச்சு, திருட்டு போன போது நீங்கள் கொடுத்த புகாரையுடைய நகலை கொடுங்க அப்படின்னு கேள்வி வருமா? வர கண்டிப்பாக கேட்பாங்க. அது அப்படி ஒன்றுமே செய்யலையே இவங்க. திருட்டு போச்சுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம இது பண்ண முடியும். அதனால் இப்போ நகை திருட்டு போகிறங்கிறது இன்னும் மோசமான விஷயம். சிலை திருட்டாத வந்து ஓரளவு பிடிச்சிடுறாங்க, அடையாளம் காண முடியுது, இது பண்ண முடியுது. ஒரு ஆன்டிக் ஜுவல்லரிங்கிறது அதோடய விலையே சொல்ல முடியாது. அது அப்படியே திருடிட்டார்னாக்க, நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், நகை பெட்டி திருட போனதை அந்த அதிகாரி நகை பொட்டுன்னு மாற்றிட்டாராம். நகைப்பட்டிங்கிறது இப்போ ஒரு 1 crore பல 1 crore உள்ள மதிப்புள்ள நகைகள் போச்சு. நகை பொட்டுன்னு மாற்றினா அது வந்து 200 ரூபான்னு போட்டு இதில் ஊற்றி மூடிட்டாங்க கேள்விப்பட்டேன். அதனால் கோயில்கள் வந்து 29 பிரிவில் சொத்து பதிவேடுங்கிறது அதை இருக்க வேண்டும். அதன் பிறகு வருடா வருடம் பிரிவு 30 கீழ்
அந்த சொத்துக்கள், சேர்கின்ற சொத்துக்கள், போகின்ற சொத்துக்கள் எல்லாத்தையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பிரிவு 30 தொகுத்து வைக்க வேண்டும். இவையெல்லாம் கடந்த 20-30 வருடங்களாக நடைபெறவே இல்லை. அப்போது அறநிலைத்துறை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. நீ எதற்காக வருகிறாயோ, எந்த வேலை செய்யணுமோ, எதற்காக 12% அநியாய கட்டணை வசூல் செய்கிறாயோ, அதை செய்யாமல் மினிஸ்டருக்கு மேடை போட்டு கொடுக்கறது, அப்புறம் கோயில் பணத்தை எடுத்து மடை மாற்றுவது, இதுக்காக தான் இருக்கேன்னா நீ இருக்கவே வேண்டாம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக திரு சேகர்பாபுவுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து எல்லா வேறு எந்த அமைச்சரும் இந்த மாதிரி கோயில் விசிட்லாம் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. ஓகே, வந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு கோயில் இல்லை, பல கோயில் போகிறார், போய் ஆய்வு செய்கிறார், எல்லாம் நடக்குது. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இந்த கோயில்கள்லாம் அரசுக்கு சொந்தம் நினச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு தடவை ஒரு ட்வீட் போட்டேன், அதை என் ட்வீட்டை பார்க்கணுன்னு அவருக்கு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா கோயிலையும் ஆய்வு செய்கிறீங்க, இந்த ஆய்வில் முதல் கேள்வியாக இந்த கோயிலுக்கு போடப்பட்ட செயல் அலுவலர் நியமன உத்தரவை காட்டுங்கள் அப்படின்னு கேட்டு அதை முதல்ல பார்த்துட்டு அடுத்த கேள்வி கேளுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த கோயிலில் வந்து நாங்கள் விஞ்சு போட போகிறோம், இந்த கோயிலில் லிஃப்ட் வைக்க போகிறோம், அந்த கோயில் இது பண்ண போகிறோம்லாம் சொல்கிறார் இல்லையா? அந்த அவர் சொன்ன அத்தனை கோயில்கள்லேயும் செயல் அலுவலர் நியமன உத்தரவே இல்லை. அப்போ HRRC-க்கு அங்கே வேலையே இல்லை. He can go to all these temples as a devotee. கடவுளை வழிபடுவராக அவர் செல்லலாம். அரசின் அதிகாரியாக அங்கே செல்வதற்கு அந்த கோயிலில் வந்து இதே இல்லை, உத்தரவே இல்லை. ஓகே, மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில் தொடர்பான செயல்பாடுகளில் அவங்க என்னென்ன விஷயங்களை கண்காணிக்கணும், அல்லது என்ன மாதிரியான பங்களிப்பு கொடுக்கணும்னு உங்களுடைய இந்த ஆலய வழிபாடுவோர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அல்லது வேண்டுகோள் என்ன? அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் நன்றாக பூஜைகள் நடைபெற்று வந்தால் அந்த ஊருக்கே ஒரு நன்மை நடக்கும். அந்த கோயிலை ஒட்டி தான் நம்மளுடைய வாழ்வு. கோயிலுக்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து சென்று வந்தால் தான் அவங்க வந்து நல்ல குணவான்களாக வளருவார்கள். நம்மளும் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய குழந்தையாக இருந்தால் வீட்டில் டிவி பார்க்குறது தான் வேலையாக இருக்குது, சின்ன குழந்தையாக இருந்தால் செல்ஃபோனை கொடுத்துட்றோம், அப்போ தான் அது நம்மளை படுத்தாதுன்னு. கோயிலோ பின்ன முன்னாடியே வந்து வீட்டில் அம்மாவோ பாட்டியோ சொல்லி தான் ராமாயணம் மகாபாரதம்லாம் தெரியும், இப்போ தெரியாது. சொந்த ஊரில் உங்கள் இருக்கக்கூடிய உங்கள் கோயிலுடைய நிலங்களை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் அந்த கோயில் எப்படி வழிபாடுகள்லாம் நடந்தன, ஏன் நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரியல. இதெல்லாம் வந்து திரும்ப வர வேண்டும். ஆனால் அந்த அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஒரு விதத்தில் சோஷியல் மீடியா வந்து பல விஷயங்களில் தவறாக சொன்னாலும் நல்ல விஷயங்களையும் கொடுக்காமல் இல்லை, கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இந்த கோயிலில் இந்த சிறப்பு, இந்த வழிபாடு, இந்த பெரியவர் இருந்தார், இந்த நாயனார் இருந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ நல்லா சொல்லிட்டுருக்காங்க. சிலதில் தவறுலாம் வரலாம், ஆனால் பெரும்பாலும் இந்த இதை பார்த்து கற்றுக்கிறது புஸ்தகத்தை பார்த்து கற்றுக்கிறத விட இதை பார்த்து கற்றுக்கிறது நிறையா இருக்குது. நல்ல விஷயங்களை கற்போம். நம் கோயில்கள் நம் உரிமை என்பதை மறக்க வேண்டாம். அதுதான் சொல்ல விரும்புகிறார். மிக்க நன்றி சார். இந்த நேரத்தில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து வாய்ப்புக்கு நன்றி. கருத்தை மீண்டும் சொல்லிக்கிறேன். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.